வாசிப்பவர் சுதா. ஊரடங்கு உத்தரவால் மலைப்பாதை வழியாக வந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் காட்டுத் தீயில் தாய் மற்றும் 3 வயது குழந்தை தீயில் கருகி பலி, 7க்கும் மேற்பட்டோர் படுகாயம். மீட்பு பணியில் தீயணைப்பு துறை மற்றும் வனத்துறையினர் தீவிரம். உலக நாடுகளை அச்சுறுத்தி வந்த கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக 1000க்கணக்கானோர் பலியாகியுள்ளனர். மாநில மற்றும் மாவட்ட இடையில் மூடப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கேரளாவை ஒட்டிய மாவட்டமாகும். கொரோனா வைரஸ் காரணமாக குமுளி, கம்பம்பட்டு, போடிமட்டு என 3 பாதைகளும் அடைக்கப்பட்டுள்ளது. இதில் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அருகே உள்ளது ராசிங்காபுரம் கிராமம். இப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஜெயஸ்ரீ, விஜயமணி, மஞ்சு, லோகேஷ் என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இவர்கள் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள பேதுட்டி என்னும் இடத்தில் தங்கி ஏலத்தட்டத்தில் பணிபுரிந்து வருகின்றனர். மாநில எல்லை மூடப்பட்டதால் இவர்கள் அனைவரும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பாதை வழியாக தங்களது சொந்த ஊரான ராசிங்காபுரம் கிராமத்திற்கு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேரும் நடைப்பயணமாக வந்துள்ளனர். இவர்கள் வரும் பாதையில் எதிர்பாராத விதமாக காட்டுத்தீ பரவியது. காட்டுத்தீயிலிருந்து தப்பிப்பதற்காக சிதறி ஓடியுள்ளனர். இதில் காட்டுத்தீயில் சிக்கியதில் ஜெயஸ்ரீ, கஷிகா என 2 சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளனர். மேலும் 2 படுகாயமடைந்துள்ளனர். 4 பேர் வனப்பகுதிக்குள் பதுங்கியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து தகவலறிந்து வந்த தீயணைப்பு துறையினர், வனத்துறையினர் இறந்தவர்களின் சடலம் மற்றும் காயமடைந்தவர்களை மீட்பதற்கு 50க்கும் மேற்பட்டோர் மலைப்பகுதிக்கு சென்றுள்ளனர். புறங்கனி காட்டுத்தீ விபத்திற்கு பிறகு மீண்டும் காட்டுத்தீயில் குழந்தை தாய் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கலாம் நியூஸ் டிவி செய்திகளுக்காக தேனி செய்தியாளர் அஜ்மல் கான்.